ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் மெனு. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் லெக் பீஸ் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் டங்கடி மசாலா, அதாவது சிக்கன் லெக் பீஸ் மசாலா. முதல்ல மேரினேஷன் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு பவுலில் கெட்டியான தயிர் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா அடிச்சுப்போம், க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும், அந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. தயிர் ஓவராக புளிப்பு இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துப்போம். கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவிக்கெல்லாம் நம்ம நார்மலாகவே தயிர் சேர்க்கறத விட இந்த டங்கடி மசாலாவுக்கு தயிர் அதிகமாக சேர்க்கணும். தயிர் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனாலவே சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே நல்லா சேரும். ரெடி பண்ண மசாலாவில் இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துப்போம். இந்த குட்டி பீஸையும் சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா முந்தின நாள் நைட்டே பண்ணி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு மறுநாள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மினிமம் 1 மணி நேரம் போல் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். பேன் நல்லா சூடானதும் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மசாலாலாம் அதிகமாக எடுக்காமல் லைட்டாக தட்டிட்டு பேனில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அந்த சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும், அந்த ஸ்டேஜ் நமக்கு தேவையில்லை. ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மீதி இருக்க மசாலாவில் தான் நம்ம கிரேவி ரெடி பண்ணி போகிறோம். சிக்கன் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிப்போம். டோட்டலாக ஃப்ரை பண்ணுறது 1-8 நிமிஷம் போல் எடுக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறதுனால அடிக்கடி எல்லா சைடும் திருப்பிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு சைடு மட்டும் ரொம்ப டார்க் ஆகிடும். லெக் பீஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயே ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புளிப்பாகவும் காரமான டேஸ்ட்லேயும் இருக்கும். அடுத்து தக்காளி சேர்த்துப்போம். 1 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்க்கணும். இதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பாதியாக குறைஞ்சிடுச்சு. மசாலா தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு கொதி விடணும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடுவோம். சப்பாத்தி, நான், ரொட்டி இதோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மூடி போட்டு 1-10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 1-5 நிமிஷம் கழித்து மறுபடியும் நடுவில் கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தி சேர்த்துப்போம். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தயிர் மசாலாவில் ஊறி சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும்.
நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சாராஸ் மெனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.